வணக்கம் நண்பர்களே. I want to tell you one thing very clearly in this video. No pain you feel in life will go for waste. Will ever go for waste. இது நம்புங்க. தமிழில் தெளிவாக சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டம், நீங்கள் இப்போ ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ, பட் அது வந்து வேஸ்ட்டாக போகாது. என்னடா வழி இருக்குது, நம்ம கஷ்டப்படுறோமே இவ்வளோ சோதனைகளான்னு புலம்பக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா அதில் ஒரு பாடம் இருக்குது. பாடம் சொல்கிறத அந்த வழி வந்து நம்ம வாழ்க்கையில் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு. இட் குட் பி யூனோ உங்களை வந்து இன்னும் ஒரு வலிமையான ஸ்ட்ராங்கான மனுஷனை மாற்றுறதுக்கு வந்திருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் அந்த வழி தாண்டி அந்த ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் அதை திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அது பலன் அளிச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு தான் அந்த வழி உங்களை விட்டு போயிருக்கும். ஸோ ஒரு வேதனையில் இருக்கீங்க, ஒரு வழியில் இருக்கீங்கன்றத அந்த டைமில் நம்ம உட்காந்து புலம்பக்கூடாது. ஐயோ இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு சந்தோஷம் வந்தால் புலம்புறோமா? இல்லை இல்லையா. இன்ஃபேக்ட் சந்தோஷம் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு பண்ணுதோ, ஈக்குவலாக வலியும் வேதனையும் நமக்கு பண்ணும். ஆனால் என்னென்னா நம்ம சந்தோஷத்தை வந்து அதிகமாக பேசுகிறோம், வலியை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம், புலம்புறோம், வலி நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ த பாயிண்ட் இஸ், கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு சூழலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னமும் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. இட் இஸ் கம்மிங். அது நாளோ வாரங்களோ மாதங்களோ, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இட் இஸ் கம்மிங். ஸோ பொறுமையாக இருங்க, புலம்பாதீங்க கஷ்டத்தில். கஷ்டப்படுற நேரத்தில் கஷ்டமும் ஒரு பாடம், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்குன்ற அந்த புரிதல், அடிப்படை வாழ்க்கை புரிதல் வந்தாலே வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்மூத்தான்னு சொல்ல மாட்டேன், நிம்மதியாக நம்ம கொண்டு போக முடியும். சந்தோஷத்தை ஏற்றுக்கிற மாதிரி வழிகளையும் நம்ம ஏற்றுக்க கற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக, ஏன்னா வாழ்க்கை எப்பயும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. இட் இஸ் லைக் அன் ஈசிஜி தான், மேலே கீழே, சந்தோஷம் துக்கம், சந்தோஷம் துக்கம். ஸோ இந்த பேசிக் புரிதல் வந்துருச்சுன்னா நிறைய விஷயங்கள் தெளிவாயிரும். துக்கத்தை பார்த்து ஓடாதீங்க, வழியை பார்த்து ஓடாதீங்க, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, நம்புங்க. இது வந்து சும்மா மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கிடையாது, இது ஒரு வாழ்க்கை பாடம். இது நிறைய பேருக்கு நமக்கு புரியணும், இந்த பதிவு மூலமாக புரியணும்னு நம்புகிறேன். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர் கைஸ்.